அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி தூங்கலாமா, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி தூங்கலாமா, தூங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, இது என்ன மார்க்க சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்ஹம்துலில், அதற்குண்டான பதிலை நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். புகாரியில் 939வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. காலை உணவு, அதாவது சிறு தூக்கம், முற்பகல் தூக்கத்தை தூங்கக்கூடியவர்களாக இருந்தோம். வலான தகத்த, அதே போன்று காலை உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். எப்ப அப்படின்னாக்கா, இல்லா பாதல் ஜும்ஆ, ஜும்ஆவிற்கு பிறகு, ஜும்ஆ தொழுததுக்கு பிறகு என்ன செய்வாங்களா, முற்பகல் தூக்கத்தை தூங்கினதுக்கு பிறகு தான் காலை உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெளிவாக விளங்குதுன்னா, ஜும்ஆ தொழுகை என்பது எல்லோரும் விளங்கி வைத்திருப்பது என்னன்னாக்கா, லுஹருடைய நேரத்தில் தொழக்கூடியது தான் ஜும்ஆ தொழுகை என்று நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டங்களில் ஜும்ஆ தொழுகை ஆரம்பத்தில் பகல் நேரத்தில் தான் தொழுதுட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் இப்போ மதியம் தொழுக ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா. அப்போ பகல் நேரத்தை, அதாவது சூரியன் உதயமாகி கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் சென்றதுக்கு பிறகு அந்த என்ன செய்வாங்களா, ஜும்ஆ தொழுகை தொழுது, ஜும்ஆவுக்கு உண்டான குளியலை குளிச்சுட்டு அதற்கு உண்டான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, தொழுகையும் தொழுதுக்கு பிறகு என்ன செய்வாங்களாம், ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை போடுவாங்களாம், முற்பகல் தூக்கத்தை போடுவாங்களாம். அதாவது நண்பகலுக்கும் சூரியன் உதயமானதுக்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் முற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான்ப்பா, நண்பகல் அப்படின்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே தான் நற்பகல். அதற்கு முன்னாடி தான் முற்பகல் என்று நம்ம சொல்லுவோம். அந்த முற்பகல் தூக்கத்தை வந்து தூங்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டங்களில் வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கார்கள், தூங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஜும்ஆ தொழுததுக்கு பிறகு, சரிங்களா, சூரியன் உதயமாயி சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜும்ஆ தொழுறாங்க. ஜும்ஆ தொழுதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, தூக்கத்தை போடுறாங்க. தூக்கத்தை போட்டதுக்கு பிறகு தான் காலை உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்கு. காலை உணவுங்கிறது எப்போ சாப்பிடுவோம், கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பத்து மணிக்கு சாப்பிடுவோம். அன்றைய காலத்தில் வந்து காலை உணவு என்பது வந்து ஒரு துரிதம், ரொம்ப 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 ஒரு அற்புதமான உணவு என்பதே அவங்க அற்புதம். அதுவும் எல்லாமே சரியான நேரத்தில் கரெக்டான முறையில் வந்து அவங்க எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. உணவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அதுக்குற நேரம் அந்த நேரத்துக்குண்டான அந்த ஹக்கை வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது, நம்ம சாப்பாடு நேரத்தை தள்ளி போகிறோம்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், என்ன, தூங்குறோம், இல்லாட்டி போனால் படம் பார்க்குறது, இல்லை மற்ற வேலைகள்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சு அதனால் சாப்பாடோடைய டைமை நம்ம ஒதுக்கி போகிறோம். ஆனால் அன்றைய காலத்துலலாம் அப்படி கிடையாது, எல்லாமே அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ரிஸுக்கு, அந்த அன்பளிப்பு, அல்லாஹ்விடமே இருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு வந்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் வாங்கலாம், அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்களோ அல்லாஹ் வாங்கலாம், ஆனால் ஆரம்ப நேரத்தில் வந்து சாப்பிட்ருக்காங்க, சரிங்களா. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேனாக்கா, ஃபஜருக்கு பின்னாடி தான் இந்த சம்பவமே நடக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குது, ஃபஜர் தொழுதுக்கு பிறகு சூரியன் உதயமாகுது, சூரியன் உதயமானதுக்கப்புறம் சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜும்ஆ தொழுகிறாங்க, ஜும்ஆ தொழுதுட்டு தூங்குறாங்க, தூங்கினதுக்கு பிறகு தான் சாப்பிட செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. தாராளமாக ஃபஜருக்கு பின்னாடி தூங்கலாம், அதன் மூலமாக எந்த தவறுதலும் கிடையாது, நம்முடைய மார்க்கம் அதை நமக்கு தவறு என்று சுட்டி காட்டவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.